ஆமாம், பார்வையாளர்கள் கரகசம் அமர்க்கலமாக இருக்கின்றது. இப்போது நிறைய நேரத்தை நாங்கள் வேஸ்ட் பண்ணாமல் அடுத்த ரவுண்ட் என்னவென்று பார்த்து விடுவோம். நினைத்து நினைத்து பார்த்தால் நெருங்கி அருகில் வருவே. நினைத்து பார்த்தால் நெருங்கி அருகில் வருவேன்.
தகானா மற்றும் நிவேதா பாடி பாடியுள்ளார்கள். இந்த பாடலை எமது பார்வையாளர்களே, இந்த நிகழ்ச்சியின் நோக்கமே ஒரு தனிநபர் போட்டி என்று குழுவாக ஒரு போட்டி, குறிப்பாக மாநிலங்களுக்கான போட்டி. மற்றது இந்த ஹாரிஸ் யுவன் ரவுண்டில் இரண்டு பேர் சேர்ந்து பாடும் ஒரு இது, இவர்களுடைய ஒற்றுமையை பார்ப்பதும் இதில் ஒரு முக்கிய நோக்காக நமக்கு இருக்கின்றது. எனது கருத்து இவர்கள் நன்றாக பாடினார்கள் என்று நம் நடுவர்களிடமும் கேட்டிடலாம். யார் முதலில் கருத்து கூற போறார்கள்? இரண்டு பேரும் நல்லா பாடினீங்க, அதுவும் ஒன்றா பாடிக்க இன்னும் அருமையாக இருந்தது. நிவேதாக்கு நல்ல குட் வாய்ஸ், நல்ல குரல் இருக்குது. தகனா நீங்க என்ன பயிற்சி எடுத்தீங்கடா, நல்ல மேல போவீங்க வாய்ஸ்ல. ஓகே, தகனாக்கும் நல்ல குட் வாய்ஸ், என்ன மேல போறேன்னா கூட பயிற்சி எடுக்கணும். ஓகே, யா அவங்க சொன்ன மாதிரி தான் ரெண்டு பேரும் நல்லா பாடுங்க. ரெண்டு பேரும் ஒன்றா பாடுற நேரம் கொஞ்சம் யாரோ ஒருத்தர் ஓஃபுக்கில் போய் பாடுற மாதிரி இருக்குது, அது கொஞ்சம் கஷ்டத்தான். மோடியில் இருக்கீங்க, அதை கற்றுக்கிட்டா கொஞ்சம் ரிஹர்சல் எடுத்தால் அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். உங்கள் இங்கில சைடில் இருக்கவங்க தகானா பேரா? யா, அவங்க சொன்னது கரெக்டாக. அதை மாதிரி கொஞ்சம் உங்களுக்குள்ளே நீங்கள் பாடுறீங்க, கொஞ்சம் இன்னும் ப்ராய்ட்டாக பாடினீங்கன்னா இன்னும் கேட்குறவங்களோட வசனங்கள் தெளிவாக கேட்கல. ஸோ அதில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வாயத்திலேருந்து ப்ராய்ட்டாக பாடிங்கன்னா கேட்கும். அவங்க சொல்ல வேண்டிய நல்லா அழகாக பாடிங்க, உள்ளுக்கே பாடினாலும் உங்கள் வாய்ஸ் வந்து நல்லா வந்து ஒரு ப்ரைட்டாக இருக்கிறனால உங்களுக்கு அந்த பிரச்சனையே இல்லை. ஸோ ஓவரால் நல்லா பாடிங்க. மற்ற இரு நடுவர்கள் சொன்ன மாதிரி நிவேதாவுக்கு நல்லாயிருக்கு வாய்ஸு, பட் இந்த ரவுண்டுங்கிறது வந்து வாய்ஸ் சிங்கரனைசேஷன் தான் மெயினாக பண்ணுறாங்க, அது உங்கள் ரெண்டு பேர்ட்டையும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம். கீப் இட் அப். தகானா வந்து இன்னும் கொஞ்சம் முயற்சி எடுத்தால் நல்ல சிங்கராக வருவீங்க. ஆமாம், இந்த இரண்டாவது சுற்றின் அடுத்ததாக பாட வருபவர்கள் சூரிச் கிரேசி டியூன்ஸ். உங்களுக்காக அந்த அடுத்த பாடலை வழங்க வருகின்றார்கள். அவர்களையும் உங்கள் கரகோசத்தின் மத்தியில் வரவேற்றுக் கொள்ளுங்கள். நம்ம காட்டுல மழை பெய்யுது, நம்ம பாட்டுல சுதி ஏறுது, நம்ம கோட்டையில் கொடியாடுது, நம்ம தோப்பையில் சுக கூடுது. பெய்யுது நம்ம பாட்டுல சுதி ஏறுது, நம்ம கோட்டையில் கொடியாடுது, நம்ம தோப்பையில் சுக கூடுது. பட்டால் கண்ணீர் விடாதே, பெண்ணங்கத்தில் ஒட்டிக்கிட்டால் கவலைப்படாதே. விளையாடு விளையாடு, புதிய புதிய விளையாடு, கொண்டாடு கொண்டாடு, குடிச்சு குடிச்சு கொண்டாடு. வனமரியா சிங்கம் ரெண்டு நரம்புக்குள்ளே நட்பு கொண்டு, சேர்ந்ததடா கர்ப்பம் கொண்டு, தெரிக்குது பா நெருப்பு துண்டு. நம்ம காட்டுல மழை பெய்யுது, நம்ம பாட்டுல சுதி ஏறுது. கேக்குதா
நம்ம கோட்டையில் கொடி கொடியாடுது, நம்ம தோப்பையில் சுக கூடுது. நம்ம காட்டுல மழை பெய்யுது, நம்ம பாட்டுல சுத்தி ஏறுது, நம்ம கோட்டையில் கொடியாடுது, நம்ம தோப்பையில் சுக கூடுது. நன்றி. சரி, நடுவர்களிடம் கேட்டுவிடுவோம் இவர்கள் எப்படி பாடினார்கள் என்று. நன்றாக பாடினார்கள். பட் நிரூபா உடைய வார்த்தைகளில் சிறிது கிளாரிட்டி, ஒடி கால், அந்த உச்சரிப்பில் வந்து அந்த அளவுக்கு தெளிவாக இல்லை. அதை மட்டும் அடுத்த ரவுண்டு வரும்பொழுது கொஞ்சம் திருத்தி கொண்டால் மிக சிறப்பாக இருக்கும். பிரித்தி, மிக சிறப்பாக பாடினீர்கள், வாழ்த்துக்கள். யா, மேடம் சொன்ன மாதிரி மிக சிறப்பாக ரெண்டு பேரும் நல்லா பாடுனீங்க. நல்ல பாட்டு சூஸ் நல்லாயிருக்கு. உங்கள் பிரதி நல்லா ப்ரைட்டாக பாடுறீங்க, வாழ்த்துக்கள். சிறப்பாக இருந்துச்சு, பார்க்க என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. நிருபா, உங்களுக்கு கொஞ்சம் ஹை பிச் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு போல இருக்குது இந்த பாட்டில். ஒரு ஒரு பிச் குறைய எடுத்துருக்கலாம், பட் கீழே இருக்கிறவங்க வாய்ஸ் நல்லா பேஸ் பேஸியாக இருக்கிறபடியாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது வருங்காலத்தில், இப்படியான வாய்ஸ் நிறைய பேர் தேடி திட்டுறாங்க. ஸோ வாழ்த்துக்கள். நானும் அதே போல அதே கருத்து தான். பிரதீவுக்கு நல்ல சிறந்த வாய்ஸ், திறந்த வாய்ஸ். நன்றி நடுவர்களே, நன்றி. கத்தியின்றி ரத்தமின்றி நடக்கும் இந்த இசை யுத்தத்தின் அடுத்த போட்டியாளர்கள் சொல்லிட்டாங்க, கத்தியின்றி யுத்தம் என்று இந்த யுத்தம் நடக்க போதான். இசை அறிவுகள் செய்கிறாய், ஏதோ செய்கிறாய், என்னை ஏதோ செய்கிறாய், என்னை என்னிடம் நீ அறிமுகம் செய்கிறாய். பெண்ணே இது கனவா, நிஜமா உன்னை உன்னை கண்ட நோடியோடு நின்றதடியோடவில்லை, நெஞ்சுக்குள் இருக்கிறது, அடடா
பேசிக்கொள்ள வார்த்தை ஏதும் தேவையில்லை மனதில் உள்ள ஆசை சொல்ல மௌனம் போல மொழி இல்லை நேரடியாக நம் நடுவர்களிடம் சென்றெல்லாம் நடுவர்களின் கருத்து என்ன? ஆ, சிறப்பாக இருந்தது. பட் சுருதி கொஞ்சம் குறைவாக எடுத்துக்கொண்டிருந்தால் மேலே கொஞ்சம் சிரமம் இல்லாமல் பாடியிருக்க முடியும் என்பது என்னுடைய அபிப்பிராயம். அடுத்த பாடலில் இந்த கவனத்தை செலுத்துங்கள். ஆமாம், மேடம் சொன்ன மாதிரி சுருதி கொஞ்சம் அங்கங்கே ஸ்லிப்பாச்சு. பட் நல்ல ப்ரெசன்டேஷன் நீங்கள் தம்பி நல்லா என்ஜாய் பண்ணி பாடுறீங்க. தொடர்ந்து பண்ணுங்கள். அவங்களையும் கொஞ்சம் தட்டி கொடுத்து அவங்களையும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும் பாட்டு. அப்படியே நிற்காம அதே இடத்துல ஹை பிச்சில் கொஞ்சம் கஷ்டப்படுறீங்க. வரிகள் கொஞ்சம் உச்சரிப்புலேயும் கொஞ்சம் இன்னும் சிறப்பாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். அவங்க வாய்ஸ் நல்லா இருக்குது தங்கச்சி, நல்லா இருந்துச்சு. நல்ல வாய்ஸ் இருக்குது, நல்லா சிறந்த பயிற்சி எடுத்தீங்கன்னா இன்னும் நல்லா வரும். பாடல் தேர்வும் வந்து நீங்கள் கொஞ்சம் இன்னும் அக்கறை கொடுத்துருக்கலாம். ஏன்னா அவங்கள இந்த என்ன இடத்துல நின்று அவங்க பாடணுமோ உங்கள் டியூன் நீங்கள் எங்கே பாடுறதுக்கும் சரியான டிஃப்ரெண்ட் இருந்துச்சு. அதில் கொஞ்சம் கவனிச்சிக்கலாம். ரெண்டு பேருக்கும் சூட்டான பாட்டாக சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதர்வைஸ் அடுத்தடுத்த ப்ரோக்ராமில் அதை கவனிச்சிக்கொள்ளுங்க. ஜிஷன் அண்ட் லயானி, நல்ல குரல். ஜிஷனுக்கு வந்து எனக்கு விளங்குது என்னத்துக்கு மேலே போயிலான்ட்டு. நீங்கள் பயப்படுறீங்க கொஞ்சம், நீங்கள் மேலே போய்க்கு டக்குண்டு இருக்கிறீங்க. நீங்கள் என்ன ஃப்ரீயாக அவங்களோட உடம்பை விட்டீங்கன்னா நல்லா போவீங்கன்னு எனக்கு நிச்சயம் நம்பிக்கை உண்டு. ரெண்டு பேரும் அருமையாக பாடுவீங்க. வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி நடுவர்கள் அவர்களே. ஆம், தொடர்ந்து அபி இந்த ரவுண்டில் அடுத்த பாடகர் குழு எது? ஆமாம், அடுத்த குழு லிசன் இசை புயல்கள். பார்ப்போம் அவர்கள் புயல் மாதிரி தான் பெருகிறார்கள். என்ன இருந்தாலும் எங்களுடைய மாவட்டம் என்பதற்காக இப்படி அவர்களுக்கு மட்டும் அதிக கரகோஷம் கொடுக்க கூடாது இல்லையா? இந்த லுசன் இசை புயல்களில் பாடுபவர்கள் யார் அபி? ஆமாம், சங்கவியுடன் இணைந்து சூர்யா அவர்கள். சங்கவியுடன் இணைந்து சூர்யா, அந்த மோட்டார் பைக்ல வந்து இறங்கினாரே, அவர் தானா? அவரே தான். ஓகே, சரி அக்கலண்ணா, அவர்கள் தயார் செய்ய மட்டும் உங்களிடம் ஒரு கேள்வி கூறுங்க. இவ்வளவு பேரும் பாட கேட்டுக்கொண்டு இருக்கின்றீர்கள், நீங்க பாடுறது கிடையாதா? Actually, I am a good singer. அதே அந்த கேள்வி கேட்டோம்னா தமிழ் படத்துல வர இந்த ஹீரோயினி மாதிரி ஆக்சுவலி ஐ ஆம் குட் சிங்கர். நம்மள ஸ்டார்ஸ் கிட்ட கேட்டா அப்படி தான் பதில் சொல்லுவாங்க. அந்த இமேஜ் கண்டினியூ பண்ணணும் இல்லையா? நீங்களும் ஸ்டார் ஆயிட்டீங்க. Yes, yes, of course. சரி சரி, நாங்க அவர்களுக்கு இடம் விட்டு விட்டு. ஓகே, இந்த தருணத்தில் நமக்கு இருக்கும் இந்த நேரத்தில் நமது ஆதரவாளர்களை ஒரு முறை அறிவித்து விடலாம். ஆமாம், எல்லாளன் நிறைச்சி கடை, அத்துடன் ரோயல் வேர்ல்ட் வைட் மணி டிரான்ஸ்ஃபர் அண்ட் எக்ஸ்சேஞ்ச், AKM சென்டர், லெபரா மொபைல், எக்ஸ்ட்ரா பேச்சை, அத்துடன் ப்ரோவிட்டல், பிள்ளையார் மணவரை, சிவே சலூன், ADS, ARS சக்தி டிரேடிங், வேனுஷா ஜுவல்லரி, சோபி இலங்கை இந்திய உணவு அங்காடி, குவார்ட்டியத்ர லெபன் ஸ்மித்தல் ஆகிய உன்னை நான் கடையில் கற்கண்டாக ஒளிச்சேன்.
இணைந்து சிரிக்கும் மோசை கேட்குமே